am going to read a book. I will book tickets. She runs very fast. He's going to break his fast. Puriliya, ore vaartha, ore spelling, ana vera vera arthangal. Hi, I'm Sneha. Welcome to Capshine. Capshine is a revolutionary learn it together English fluency program. It's easy, quick, fun, affordable and effective. We promise a brand new you in 6 months or less. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஹோமோனிம்ஸ். அதாவது ஹோமோனிம்ஸ்னா ஒரே வார்த்தை, ஒரே ஸ்பெல்லிங், ஒரே ப்ரொனன்சியேஷன், ஆனால் வேற வேற அர்த்தங்கள். நம்ம ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா? ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. நான் சொல்ற வார்த்தைகளை உங்களுக்கு வேற என்னென்னலாம் அர்த்தம் வருது, மைண்ட்ல வருது அப்படின்னு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. லாஸ்ட்ல சீட்டிங் பண்ணாம கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு எவ்வளோ கரெக்ட் ஆன்சர் வந்ததுன்னு நீங்க போடலாம். அதாவது வேர்ட்ஸ் வித் த சேம் ஸ்பெல்லிங்ஸ், ப்ரொனன்சியேஷன்ஸ், பட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். என்னென்னு பார்க்கலாமா? அட்ரஸ். அட்ரஸ்னால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வருது என்ன? நம்ம வீட்டு அட்ரஸ். ஆனால் தெர் இஸ் ஒன் மோர் அட்ரஸ். என்னன்னு கெஸ் பண்ணிங்களா? இது நம்ம வீட்டு அட்ரஸ், கூகுள் மேப்ஸ். இந்த அட்ரஸ் ஒருத்தரை அட்ரஸ் பண்ணுறது, ஒரு கூட்டத்தை அட்ரஸ் பண்ணுறது, ஒரு ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணுறதையும் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ணுறத அட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இவர் வந்து ஒரு கூட்டத்தை ஹீ இஸ் அட்ரஸிங். இல்லை உங்களோட ஒர்க்கில் வந்து நீங்கள் இது கூட சொல்லலாம், ஷீ அட்ரஸ் த கன்சர்ன்ஸ் வித் ஹர் பாஸ். ஆர் ப்ளீஸ் நோட் டவுன் மை ஹவுஸ் அட்ரஸ். இது எல்லாமே அட்ரஸ் தான். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். பேண்டு. பேண்டுனா ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வரும் நம்மளுக்கு? ராக் பேண்ட், மியூசிக் பேண்ட், கல்யாண பேண்ட், மார்ச்சிங் பேண்ட். இதெல்லாம் தவிர தெர் இஸ் ஒன் மோர் பேண்ட். என்ன தெரியுமா? வெட்டிங் பேண்ட். அதாவது வெட்டிங் ரிங்ஸை வெட்டிங் பேண்ட்ஸ்னும் சொல்லலாம். ஸோ ஒரு சென்டென்ஸில் ட்ரை பண்ணலாமா? வி ஃபைனலி காட் அவர் வெட்டிங் பேண்ட்ஸ். ஐ வாண்ட் டு வாட்ச் த பேண்ட் பர்ஃபார்ம் டு நைட். தேர் ஆல் கரெக்ட். ஆர்ம். என்னது? கை. ஆனால் தெர் இஸ் ஒன் மோர். என்னன்னு பார்க்கலாமா? அதாவது ஒரு கம்பெனியில் ஒரு மார்க்கெட்டிங் டிவிஷனாக இருக்கலாம், சேல்ஸ் டிவிஷனாக இருக்கலாம், அக்கௌண்ட்ஸ் டிவிஷனாக இருக்கலாம், அந்த டிவிஷன் டிபார்ட்மெண்ட் அதை வந்து ஆர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லெட்ஸ் புட் இட் இன் அன் எக்ஸாம்பிள், ஷீ ஒர்க்ஸ் அட் த மார்க்கெட்டிங் டிவிஷன்னு சொல்லலாம், ஆர் ஷீ ஒர்க்ஸ் அட் த மார்க்கெட்டிங் ஆர்ம். அதுவும் கரெக்டு தான். பிஃபோர் வி கோ ஃபர்தர், கேப்ஷனோட 30-day ஃப்ரீ ட்ரையலை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸ்பீக்கிங்காக இருக்கட்டும், லேர்ன் பண்ணி ஒரு குரூப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ஒரு பர்சனல் கோச் வேணுமா, உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வேணுமா, இல்லை மைக்ரோ லெசன்ஸ் வேணுமா, எல்லாமே தராங்க. தே ஆல்சோ கிவ் யூ கஸ்டமைஸ் ஃபீட்பேக். அண்ட் பெஸ்ட் பார்ட், என்னோடய ஃபேவரெட் என்னென்னா, மந்த்லி ஃப்ளூயன்சி ட்ராக்கர். ஒரு ஒரு மந்த்தும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்ரெஸ் பண்ணுறீங்கன்னு யூ கேன் கீப் அ ட்ராக். ஸோ வெப்சைட் ஆர் ஆப்புக்கு போயிட்டு கேப்ஷைன் 30-day ஃப்ரீ ட்ரையலை ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேர்ட் என்னன்னு பார்க்கலாம். பார்க். பார்க்னா என்ன? நாய்க்குட்டி பார்க் பண்ணுறது பார்க். ஆனால் தெர் இஸ் ஆல்சோ ஒன் மோர் பார்க், ட்ரீயோட பார்க். ட்ரீயோட அந்த அவுட்டர் கவரிங்கையும் பார்க் அப்படின்னு சொல்லலாம். டை. எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை, ஒரு டை உங்களுக்கே தெரியும். இன்னொரு டை என்ன? டை. நம்ம கேம்ஸ் எல்லாம் விளையாடுவோம் இல்லையா, டைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ப்ளூரல் ஃபார்ம். ரெண்டு இருந்தால் ஆர் ரெண்டுக்கு மேலே இருந்தால் இட் இஸ் டைஸ். அதுவே ஒன்று சிங்குலராக ஒரே ஒரு டை தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டை. மீன். மீன்னா என்ன? ஒருத்தர் ரொம்ப உங்ககிட்ட ரூடாக இருக்காங்க, ரொம்ப வந்து அரகண்ட்டாக பேசுகிறாங்க, அவங்கள வந்து மீன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு மீன், நம்ம மேத்ஸ் கிளாஸில் நம்மளுக்கு மேத்ஸில் அரித்மெட்டிக் மீன் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. அது வந்து அரித்மெட்டிக் மீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மை மேத்ஸ் டீச்சர் தாட் அஸ் ஹவு டு கேல்குலேட் த மீன். ஷீ வாஸ் வெரி மீன் வித் மீ. இதெல்லாம் சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேர்ட் ராக். ராக்னா என்ன? ராக் மியூசிக், ராக் கிட்டார். ராக் இஸ் அ ஜான்ர் ஆஃப் மியூசிக். இன்னொரு ராக் கல். ஸோ திஸ் இஸ் ஈஸி. ஓகே. வெல். வெல்னா என்ன? ஹவ் ஆர் யூ டூயிங்? ஐம் டூயிங் ஃபைன், ஐம் டூயிங் வெல் அப்படின்னு சொல்லலாம். வெல்ன்றது வந்து உங்கள் ஹெல்த்தை பேஸ் பண்ணி ஒரு விஷயம். ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் எல்லாமே வெல் சொல்லலாம். இன்னொரு வெல் உங்களுக்கே தெரியும், கிணறு. கரண்ட். கரண்ட்னா ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது என்ன?
electricity, current bill, இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். பட் தேர் ஆர் ஆல்சோ அதர் மீனிங்ஸ் ஃபார் இட். கரண்ட்னா ஒரு வாட்டரோட ஃப்ளோவை நம்ம வாட்டர் கரண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது இப்போ கரண்ட்டாக இப்போ நடக்கிற விஷயங்களை கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹோப் யூ லைக் த வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேப்ஷனோட வெப்சைட் போங்க, கேப்ஷன் எங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு 30-day ஃப்ரீ ட்ரையல் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் இங்கிலீஷை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.